அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 3 மாதங்களுக்கு பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்படும். அப்படி திறந்துவிடப்படும் நீரை குதிரம்பேடு, பூலாம்பட்டி, கோனேரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணைகளில் தேங்கும் நீரை பயன்படுத்தி 150 மெகாவாட் மின்சாரத்தை தமிழக அரசு தயாரிக்கிறது. இந்த தடுப்பணைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீர் ஒரு கால்வாய் வழியாக கோம்புக்காடு கிராமத்தை அடையும். மீன்களை பாதுகாக்கவும் குடிப்பதற்காகவும் திறந்துவிடப்படும் தண்ணீரும் இந்த கால்வாய் வழியாகத்தான் கோம்புக்காடை அடைகிறது. எனவே ஆண்டின் 365 நாட்களும் கோம்புக்காடு கால்வாயில் தண்ணீர் பாயும். இந்த பகுதியில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது வயலுக்காக தண்ணீரை திருடுகிறார். பொக்லைன் எந்திரங்களை கொண்டு 70 அடி ஆழத்திற்கு தோண்டி அதில் 16 அடி குறுக்களவு உள்ள 3 குழாய்கள் புதைக்கப்பட்டன. பின்னர் 700 குதிரை சக்தி உள்ள ராட்சச மோட்டார்களை பொருத்தி அவற்றை கால்வாயின் எதிரே 100 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட கிணற்றுடன் இணைத்தார். இந்த மோட்டார்கள் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் பாசன நீர், குடிநீர் இரண்டையும் தனது கிணற்றில் நிரப்பி பாசனத்துக்கு பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. கோம்புக்காட்டிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளரி வெள்ளி. இங்கு எடப்பாடி பழனிசாமி வகையறாக்களுக்கு 500 ஏக்கர் நிலம் உள்ளது. 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தூரில் 100 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த 2 ஊர்களில் இருக்கும் நிலங்களுக்கு கோம்புக்காட்டிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு கொண்டு செல்வது போல குழாய் வழிகளை எடப்பாடி அமைத்திருக்கிறார் என்று கோம்புக்காடு மக்கள் கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அவரது மச்சான் வெங்கடேசன் என்பவரும் காவிரி நீரை தன் சொந்த நிலத்திற்கு பயன்படுத்துவதற்காக ஒரு பெரிய கிணற்றை தேவூர் என்ற இடத்தில் அமைத்து வருகிறார் என்று அந்த கிணற்றையும் காட்டுகிறார்கள். பெரிய குழாய்களுடன் அந்த கிணறும் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. எடப்பாடிக்கு நெருக்கமான அசோக் என்பவரும் 7 கிணறுகள் அமைத்து பல கிலோமீட்டர் குழாய் அமைத்து தனது நிலத்தில் விவசாயம் செய்கிறார் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். கோம்புக்காட்டில் எடப்பாடி அமைத்துள்ள கிணறு வேப்பமரத்துப்பட்டி சிறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் எஸ் ராஜு நீர் ஊத்து நிலையம் என்கிற பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கம் யாருடையது என கேட்டபோது இந்த சங்கத்தின் தலைவராக இருந்தவர் பெரியண்ணன். அவர் ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரி அதிகாரி, நீர்மின் திட்டங்களுக்கு பணிபுரிந்தவர். அவர்தான் எடப்பாடிக்கு இந்த யோசனையை தெரிவித்தார் என்கிறார்கள். இது மிகப்பெரிய தண்ணீர் திருட்டு. காவிரி நீர்ப்பாசனத்திற்காக தண்ணீர் விடப்படும் 3 மாதங்களுக்கு பிறகு காவிரியில் குடிநீருக்காக விடப்படும் தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டவிதி. அதை முதலமைச்சரே மீறுகிறார் என்றால் மன்னிக்க முடியாத குற்றம் என்று கொந்தளிக்கிறார்கள் விவசாயிகள்.